നിങ്ങൾക്ക് മറ്റേ ചാനലിലേക്ക് ചെയ്യാൻ ഇവിടെ പേര് നക്ഷത്ര ഈ പേര് ചോദിച്ചത് എങ്കിലും പിടിച്ച ഒന്നുകിട്ട ഷെയർ പറഞ്ഞാൽ നാളെ വന്നിരിക്കും இன்னைக்கு நம்ம ஸ்டஃப்ட் மஷ்ரூம் பண்ண போறோம் ஸ்டஃப்ட் மஷ்ரூம் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் எடுத்துக்கலாம் இந்த மஷ்ரூம் ஒரு ஸ்டெம்ப் எடுத்துட்டு இத நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த மஷ்ரூமை பிளான்ச் பண்ண போறோம் தண்ணி சூடு ஆயிடுச்சு இப்போ நம்ம மஷ்ரூமை பிளான்ச் பண்ணலாம் சினிமால பண்ணுவாங்க ஆடியோலாம் இப்போ நம்ம பண்ண போறோம் மஷ்ரூமை பிளான்ச் மஷ்ரூம்ல ஸ்டஃப்பிங் பண்ணனும் அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் chopped garlic chopped onion chopped green chilli chopped green capsicum chopped yellow capsicum chopped tomato chilli flakes cheese coriander leaf இப்ப நம்ம oil ஊத்திக்கலாம் chopped garlic chopped green chilli first chopped onion இப்போ salt போடலாம் மசாலா ரெடி இத நம்ம எப்படி மஷ்ரூம்ல ஸ்டஃப் பண்றதுன்னு சொல்லி தரேன் இந்த மஷ்ரூம்ல இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டெம் எடுத்துட்டா இருக்கும் அதுல இந்த ஸ்டஃப்பிங்க வச்சிரலாம் வெச்சிட்டு இதே சைஸ்ல இருக்குதே இன்னொன்னு எடுத்து அதலயே இந்த ஸ்டஃப்பிங் வச்சிரலாம் இந்த மாதிரி எல்லாத்லயே வச்சுக்கலாம் போ இந்த மாதிரி மஷ்ரூம் ஈக்குவலா இருக்க ஷேப்ஸ் எடுத்து தனித்தனியா பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ இது மேல நம்ம சீஸ் வைக்க போறோம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலயும் சீஸ் வச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு எடுத்து வச்சிரலாம் இப்படி வச்சிட்டு டூத் பிக் எடுத்துக்கோங்க டூத் பிக் எடுத்து இதை குத்திரலாம் அவ்வளவுதான் ரெடி இப்போ நம்ம இந்த மஷ்ரூமை இந்த மாதிரி குத்தி வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பேட்டர்ல வந்து மைதா salt அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன் இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும் அப்பதான் நம்ம இந்த மஷ்ரூம் போடும்போது சீஸ் வந்து வெள்ளை வராம இருக்கும் சீஸ் வெள்ளை வந்துச்சுனா நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த சீஸ் வெளியில வந்து கொலகொலன்னு ஆயிடும் அதனால பேட்டரை திக்கா ரெடி பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்லயே ஃப்ரெஷா ரெடி பண்ணி இருக்கேன் இந்த பிரெட் க்ரம்ஸ்ல இத க்ரம் பண்ணலாம் இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க இந்த மஷ்ரூமை பிரெட் க்ரம்ல போட்டு அழகா க்ரம் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இத எடுத்து ஆயில்ல ஃப்ரை பண்ணலாம் மஷ்ரூம் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் இந்த மஷ்ரூமை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மஷ்ரூமை நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா மஷ்ரூம் வந்து ஸ்டிம்ல வச்சு ஃப்ரை பண்ணா சீஸ்லாம் வெளியில வந்துடும் இப்போ இந்த மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு இதை எடுக்கணும் நம்மளோட ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இட் குட் ஃபீல் குட் நல்லதே சாப்பிடுங்க நல்லதே நினைங்க இது ஜோன் எக்ஸ்ட்ரா கிச்சன் பாய் Guys, நாங்கள் சமைக்கும்போது எங்கள் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப சேஃபாக சமைக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சமைக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸ் கூட சேஃபாக சமைங்க தனியாக சமைக்க ட்ரை பண்ணாதீங்க